நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நாம வேற நம்ம உலகம் வேற இல்ல, நாம அதாவது நான் தான் எல்லாமேன்னு பார்த்தோம். அந்த நான்ங்கிறது யாருன்னு இன்னைக்கு பார்ப்போம்னு சொன்னோம். இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னையே நான்னு கருதுறாங்க. இந்த நான்கிற தன்மை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இப்ப இந்த நான்ங்கிறது என்ன? நம்ம அறிவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை கொடுக்குது. தாயினோ தந்தைனோ நண்பனோ மனிதன் மிருகம் கடல் மலைன்னு எல்லாமே நம்ம அறிவு நம்ம எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பேரை கொடுக்குது. அப்படி அறிவு பேரை கொடுக்கறதுனால தான் ஒன்னு ஒண்ணு பிரிச்சு பார்த்தோம், ஒப்பிட்டு பார்த்தோம், புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒவ்வொருத்துக்கும் பேரை கொடுக்க அறிவு வந்து தனக்குத்தானே கொடுத்துக்கிற பேர் தான் இந்த நான். இப்ப நாம ஒவ்வொரு பொருளை பாக்குறப்பவும் ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்பவும் சிந்தனைங்கிற ஒரு வர்ணம் பூசி தான் பாக்குறோம். ஒருத்தரை தாயின்னு பாக்குறோம், ஒருத்தரை நண்பன்னு பாக்குறோம், மலர மலர்னு பாக்குறோம், மரத்த மரம்னு பாக்குறோம். இப்படி நாம அடுத்தவங்களையும் மற்ற பொருளும் எல்லாமே ஒரு வர்ணம் பூசி பாக்குறது அப்படிங்கறது பாக்குறோம். இது இத்தோட நிக்கிறது கிடையாது. அடுத்தத மட்டும் இல்ல, நமக்கு நாமே கூட ஒரு வர்ணத்தை நம்ம பூசிக்கிறோம். ஆனா என்ன இதுல ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து நம்ம நேர்முகமா அந்த வர்ணத்தை பூசினோம்னா நமக்கு வந்து அத மறைமுகமா பூசிக்கிறோம். அது என்ன மறைமுகம்? இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போடுறத பாத்திருப்பீங்க. கணக்குல 90, அறிவியல் 80, அப்படின்னா என்ன அர்த்தம்? 90ங்கிறது 100க்கு 90, 80ங்கிறது 100க்கு 80 அப்படின்னு அர்த்தம். 90, 80 வெளிப்படையா சொன்னாலும் அது 100ங்கிற ஒரு எண்ணை வந்து மறைமுகமா வச்சிட்டு இருக்கு. அது மாதிரிதான் நாமே நமக்கு வந்து வர்ணம் பூச்சிக்கிறோம். அதாவது ஒருத்தரை தாய் அல்லது தந்தைன்னு பாக்குறப்ப நம்ம அறியாமலேயே நம்ம வந்து அவங்களோட மகனாவோ மகளாவோ பாத்துக்கிறோம். ஒருத்தரை நம்மளோட மனைவியா பாக்குறப்ப அதே நேரத்துல நம்மள வந்து அவங்களோட கணவனா பாத்துக்கிறோம். இப்படி ஒரு எதிர்மறை தோற்றம் வந்து நம்மளுக்குள்ளாரியே ஏற்படுது. இப்படிதான் பெரும்பாலும் நம்மளை நாம அறிஞ்சிருக்கிறோம். நான் தனியா சொல்லிக்கிற மாதிரி, தனிமைப்படுத்தி சொல்லிக்கிற மாதிரி நம்மளுக்குள்ளார எதுவுமே இல்லை. எதுனாச்சும் உன்னோட நிலவாத்தான் இந்த நான் வந்து இருக்குது. நம்மளோட குடும்பத்தோட இணைச்சு பாக்குறப்ப நான் வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தேன் அப்படிங்கிற ஒரு தனித்த உணர்வு வருது. அதே மாதிரி நம்மள ஒரு மதத்தினரோடையோ அல்லது ஒரு இனத்தவரோடையோ நினைத்து பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு உணர்வு இந்த நானுக்கு வருது. இது மாதிரிதான் நம்மளுடைய மற்ற சங்கடிகளும் இந்த நாள்ல அடங்கி இருக்கு. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நான் ஒண்ணு தனித்தது கிடையாது. நம்ம குடும்பத்தோட நினைச்சு பாக்குறப்ப நாம அந்த குடும்பத்துல ஒருத்தன் ஒரு தனித்த உணர்வு அந்த நானுக்கு வருது. அதே மாதிரி நம்மள ஒரு மதத்தோடய இனத்தோடய நினைச்சு பார்க்கறப்ப நான்கிற அந்த மதத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தனித்த உணர்வு வருது. இது மாதிரி தான் நம்ம மத சிந்தனையோடும் உணர்வோடும் நினைச்சு பார்த்து நம்மை நான் அடையாளப்படுத்திக்கிறோம். நம்ம சிந்திப்பவனும் உணர்பவனும் சொல்லிக்கிறோம். ஆனா அது உண்மையில அப்படி சிந்திப்பவனோ உணர்பவனோ எந்த ஒரு தனிப்பட்ட நானும் கிடையாது. ஆனா அப்படி ஒரு நிழல் தோணுது. இப்படி நினைவுகளையோ இல்லைன்னா உணர்வுகளையோ ஆதாரமா வச்சுதான் இந்த நான்கிற இந்த நிழல் தோணுது. ஆனா அது வந்து நமக்கு தலைகளா தோணுது. அதாவது நம்ம ஆதாரமா வச்சுதான் இந்த நினைவுகள் இருக்கிற மாதிரியும் நம்மள ஆதாரமா வச்சுதான் இந்த உணர்வுகள் தோன்ற மாதிரியும் தெரியுது. இன்னமும் இந்த நான்கிறது ஏதோ ஒரு நிரந்தர அமைப்பு மாதிரியும் நினைவுகளும் உணர்வுகளும் அது மேல வந்து போற மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. இது எப்படி இருக்குன்னா, மரத்தோட நிழல் வந்து தானே மரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது தான் இது. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு அனுபவமும் தன்னோட நிழல நான்கிற ஒரு நிழல தோற்றுவிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உண்மையில இங்க வந்து எண்ணம் மட்டும்தான் இருக்குது. எண்ணுபவன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த இடத்துல இல்ல. உணர்வு மட்டும்தான் இருக்குது. உணர்பவன் அப்படிங்கிற
ஒரு நான் அந்த இடத்துல இல்ல, அனுபவம் மட்டும்தான் அங்க இருக்குது. அனுபவப்பவன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த இடத்துல இல்ல. சிந்தனை இருக்கிறது உண்மை, ஆனா நான் சிந்திக்கல. உணர்வு இருக்கிறது உண்மை, ஆனா நான் உணரல. அனுபவம் இருக்கிறது உண்மை, ஆனா நான் அனுபவிக்கல. ஆனா நான் சிந்திக்கிற மாதிரி தோணுது, நான் உணர்ற மாதிரி தோணுது, நான் அனுபவிக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா என்னோட சிந்தனைகளுக்கு ஆதாரமா நான் எதுவுமே கிடையாதா? உணர்வுகளுக்கு ஆதாரமா அனுபவிப்பனாகிய நான் யாருமே கிடையாதா? அனுபவங்களுக்கு ஆதாரமா அனுபவிப்பனாகிய நான் யாருமே கிடையாதா? கிடையாது, கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஆனா நான் ஒருத்தர் நமக்குள்ள நிரந்தரமா இருக்கிறது மாதிரியும், அவரே எல்லா சிந்தனையும் சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரியும், அவரே எல்லா உணர்வுகளையும் உணர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், அவரே எல்லா அனுபவத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு அனுபவம் தோணுதே. அப்ப நான்கிறது எப்படி ஒரு கற்பனையா இருக்க முடியும்? நான்கிறது எப்படி ஒரு நிழலா இருக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி வருது. இதுக்கு தீர்வு காண்றதுக்கு காலம்னா என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விளக்கமா பேசலாம். நன்றி.